கெத்துல இந்த கெத்துல அழகான இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கெத்தோடு வந்திருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் என் இதயத்தில் குளித்து வந்த அந்த ஈர வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். இது மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ரிஷிராஜ் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. நான் அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர்லேயே ஒரு கெத்தாக தான் இருக்குது, அந்த கெத்து தெரியுது கெத்தில். பாட்டுகள் வந்து அது புதுசாக பண்ணிக்காங்கன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு. அது புதுசாக இல்லை, சங்கர் கணேஷனுடைய சிஷியாக தெரியல, அவர் அப்படியே அவர் மெட்டு அமைச்சதை போலவே வந்து ரொம்ப அற்புதமாக அந்த ஜல்லிக்கட்டுலாம் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ ஃபஸ்ட் படமா தெரியல, அப்படி தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்ஷனை அடித்து உதறியிருக்காரு. கன்னட கில்லி பிரபாதா அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தவங்க ரிப்பசியாஜி ஷிண்டு இப்படி எல்லாம் ஒரு பாம்பே இறக்குமதியாக டோட்டலாக அது வந்திருக்கு. ஸோ படத்தில் எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் அதற்கு தேவையான ஆர்டிஸ்ட்டுகளை அத்தனை பேரையும் போட்டு ரிஷிராஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கு தயாரிப்பாளராக அவருடைய சன் அந்த இந்த படத்தை தயாரிக்கிறாரு அப்படிங்கும் போது நினைக்கும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவர் சுவாசிக்கிறதே சினிமா தான். ஸ்னேகன் சார் சொன்னது போல் ரிஷிராஜ் அவர்கள் சுவாசிப்பதே சினிமா தான். அதனால் அந்த சினிமா இருக்கிறதுனால அவர் படம் நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. அதனால தான் பாருங்கள் பைலிங் பண்ணுறாங்க, அது பேன் இண்டியான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ நீங்கள் உண்மையான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்கெல்லாம் ஏன் இந்த சினிமாக்காரங்களுக்கு மட்டும் நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நேஷனல் இன்டிகிரேஷன் இருக்கிறதே சினிமாவில் மட்டும்தான். கன்னடத்தில் நடிக்கிறவங்க எங்கே நடிக்கலாம், தமிழில் இருக்கிறவங்க கன்னடத்தில் பண்ணலாம், ஹிந்தி படம் பண்ணாமல் ஹிந்தி படங்கள் பண்ணுற, இப்படி எவ்வளோ இன்னைக்கு ரஹ்மான் சார் பண்ணுற, எல்லாரும் போய் வளர்ச்சுறாங்களா. இது ஒரு மொழியை எல்லாம் தாண்டி, மொழியே தெரியாமல் கூட இந்த தமிழ் படத்தில் நடிக்கிறாங்க, மொழியே தெரியாத போய் கூட ஹிந்தி படத்தில் நடிக்கிறாங்க. ஆனால் அதனுடைய தாக்கம் இருக்குது பார்த்துங்க. எதுக்கு கொடுக்குறாங்க நேஷனல் அவார்ட்னா, இந்த நேஷனல் இன்டிகிரேஷன், அவங்க படத்தை நம்ம ரீமேக் பண்ணுறோம், நம்ம படத்தை அவங்க ரீமேக் பண்ணுறாங்க, இப்படி எல்லாம் சேர்ந்தது தான். அதனால் சினிமாவுக்கு மட்டும் பாஷைகள் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்குறது தான் இந்த நேஷனல் அவார்டு. ஸோ இது வந்து இப்படி ஒரு எல்லாரும் பண்ணும்போது இப்போ ரிஷிராஜ் எடுத்திருக்க முயற்சி இது வந்து இப்போ எல்லா சிறிய தயாரிப்பாளர்களும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். இவர் ராஜன் சார் சொன்னாருங்களா, அவர் திட்டினதெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன், அதெல்லாம் நான் கேட்டான் சொல்ல விரும்பலை. ஆனால் நல்லது நிறைய சொன்னார், அந்த நல்லது சொன்னல சில ரிஷிராஜ் வந்து கற்றுக் கொடுக்கணும் சிறிய தயாரிப்பாளர்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொன்னார். இதெல்லாம் வந்து இது ப்ரொடியூசர் கவுன்சிலில் பண்ண வேண்டிய விஷயம், இதெல்லாம் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாலே நாம் எப்படி சுருக்க முடியும், எப்படி செய்ய முடியும். நல்ல ப்ராஜெக்டை படத்துக்குள்ளே கேமராக்குள்ளே போகிறது நிறையா போச்சுன்னா காசு செலவு பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ற கருத்து சொன்னார். சூப்பர். அது அந்த மாதிரி கேமராக்குள்ளே போனால் தான் ஆடியன்ஸ் வருவான். இப்போ அந்த மாதிரி வந்தால் தான் படங்கள் வந்து பெருசாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவங்க மேடையில் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு அனுபவசாலிகள், எவ்வளவு பார்த்துருக்காங்க, எவ்வளவு படங்களை எடுத்திருக்காங்க, எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்கன்னா, இவங்கெல்லாம் வந்ததுக்கு காரணமே ரிஷிராஜ் மேலே இருக்கக்கூடிய ஒரு அபரிதமான பாசம். ஏன்னா ஒரு அற்புதமான மனிதர், ஒரு படங்களை எடுக்கக்கூடியவர், அப்பேற்பட்டவர் கெத்தில். அந்த கெத்துன்றது மாத்திரம் சூப்பரான டைட்டில்ங்க அது, ஏன்னா கெத்து. ஆனால் அந்த கெத்து எப்படின்னா, நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம உட்காந்துருக்காரு கணேஷ் சார், அவர் சும்மா போ நகைகள் அப்படி நகைகளை மாதிரி அப்படி போட்டு வருவார், அது ஒரு பெரிய கெத்து. அவரு அது கூட கெத்து எங்க இருக்கணும்ன்றது இருக்குங்க. அவரு அந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் போட்ட வண்டியில் அப்படி போகும்போது கையை காட்டிட்டு போனார்னா அதை கையை காட்டி ஜனங்க ஆர்ப்பரிக்க இருப்பாங்க. அதே நேரத்தில் அண்ணனுக்கு கொஞ்சம் பிரேக் வந்ததுன்னா போதும், சைக்கிள் எடுத்துக்கிட்டு கற்பகம் ஸ்டுடியோ வரைக்கும் போவார். அது யாரை பார்க்க போனாலும் நான் சொல்ல மாட்டேன். அப்பப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதே நாங்கள் போட்டு நான் சும்மா இருந்தவருன்னு அந்த கெத்தை என்ன சொல்லுவேன், இப்போ போறாரு கில்ட்டி கணேஷ்மா
கிரிட் கனெக்ஷன் தங்கம்டா பாதி அப்படின்னு சொன்னா, அதாவது இருக்கிற இடத்த பொறுத்து அதுதான் கெத்துலங்கிறது. இருக்கிற இடத்த பொறுத்து தான் கெத்து. இப்ப இந்த மேடையில உட்கார்ந்து இருக்காங்கன்னா அது கெத்து அப்படின்றதாரு இல்ல, இந்த கெத்துல இருக்கக்கூடிய கெத்தை காப்பாற்றி கொள்றது. உயர உயர் நம்ம எப்படியே போனாலும், இன்னைக்கு நானு தி வேர்ல்டு யங்கஸ்ட் ஆக்ஷன் டைரக்டர், நான் கிட்டத்தட்ட 529 போல பண்ணிருக்கேன். அதுல 409 ரியல் சில்வர் ஜூபிலி, 25 வாரங்கள் ஓடக்கூடிய ஓடிய படங்களை தான் நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சல்மான் கான் நல்ல படமும் பண்ணிட்டா இருக்கேன் நான். ஸோ அது பெரிய சங்கம் என்னன்னா, விழுந்து ஒரு மலையாம விழுந்து ஏறி 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 கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் போறதுக்கு பார்த்தீங்களா, வெற்றில அடையிறது மேலே போய் நின்றுட்டு அந்த எட்ஜில் போய் பீக்கை தொட்ட பிறகு முன்னாடி காலை வச்சா கீழே விழுந்துருவோம், பின்னாடி காலை வச்சா தோத்து போயிடுவோம். ரெண்டும் இல்லாத அதே இடத்துல அந்த காத்துக்கு அப்படியே நிக்கிறது பாருங்க, அதுதான் ரொம்ப சிரமம். ஏறி போயிட்ட பிறகு அதை தக்க வச்சுக்கிறது, கர்வமும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. என் வெற்றிகளுக்கு உண்டான காரணமே அதுதான். நான் தோக்கிறத விரும்பவே மாட்டேன், நான் விடவே மாட்டேன். விழுந்துட்டா, ஒருவேளை விழ நினைச்சா முன்னாடி தான் விழுந்து பின்னாடி விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தன் வாழ்க்கைகளை ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கக்கூடியவர்கள் வளரக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும், ஹீரோ ஆகட்டும் ஹீரோயினா இருக்கட்டும், என்னைக்கு டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேர்களுக்கும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வெற்றியை ஒன்னே மனசில் நினைச்சு பண்ணுங்க. வெற்றி ஒன்னே மனசில் நினைச்சு பண்ணாதான் நீங்க வந்து அந்த இலக்கு அடைக்க முடியும். நம்ம ஏதோ பண்றோம், வேலை பண்றோம், காசை வாங்குறோம் அப்படின்றது இல்லாம, எனக்கு சுபாஷ் கேரி எல்லாம் அங்கிருந்து வந்து சொல்லுவாங்க, நான் இங்கேருந்து வந்தேன், நாங்கள் தமிழ் படங்களில் பண்ணும்போது மெட்ராஸுக்கு போய் ஷூட்டிங் பண்ணால் காலையிலேயே அந்த லைட் மேன் விபூதி பட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து ஷூட்டிங் பண்ணுவார். எல்லா கத்திலையும் இருக்கும் அது பாருங்க, கத்தில் இப்படி பழிச்சிட்டுருக்கு. ஸோ அது என்னன்னா, ஏன் நீ எடுக்க போகிற சீன் நல்லா வரணும், இந்த படம் நல்லா ஓடுனா தான் என் நாளைக்கு அடுத்த படம் எடுப்பாங்க, அப்போ தான் எனக்கு சாப்பாடு, எனக்கு அப்படி தான் ஓணுன்னு அந்த தொழிலாளிகள் அத்தனை பேருமே அந்த படத்துக்கு உதவுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழிலாளிகள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வெற்றியை எல்லா மொத்த யூனிட்டும் மொத்த யூனியன் எல்லாமே சேர்ந்து அதற்காக உழைச்சி அதை ஒரு பெரிய வெற்றிகரமாக ஆக்கிறதுக்குன்றது உணர்வோடு வச்சு அதை பெருசாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு வெற்றி, மிகப்பெரிய வெற்றி இந்த படம் நல்ல மாதிரி எடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது அதே போல் இந்த மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாட்டுக்களை மென்மேலும் நல்ல மெலோடியை போடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை உங்ககிட்ட வச்சு, இந்த நல்ல தயாரிப்பாளர் நல்ல காசு, ரிஷிராஜ் அவர்களுக்கு நல்ல பேர், இதில் நடித்தவர்கள் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் என் நன்றியும் வாழ்த்தியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.